சென்னையிலிருந்து வீடு திரும்பும் இளைஞர்களுக்கு சமர்ப்பணம். தம்பி வாயா, நல்லா இருக்கியா? மா நல்லா இருக்கேம்மா. சாப்பிட்டியாயா? மிளகு ரசம் வச்சிருக்கேன், சாப்பிடவா. மிளகு ரசமா? குடுமா குடுமா, உன் கையால் சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆகுது. காலையில் எந்திரிச்சு கம்பெனிக்கு லேட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு காலை சாப்பாடை கட் பண்ணிட்டு கம்பெனிக்கு ஓடுற அவசரத்தில் தான் தெரியுது நமக்கு சமைச்சு கொடுக்க யாருமே இல்லைன்ட்டு. மதியானமும் போயிட்டு ஏதோ ஒரு ஹோட்டலில் ஏதோ ஒரு சாப்பாடு சாப்பிடும்போது தான் தெரியும் அம்மாவுடைய அருமை. ஊரை விட்டு வெளியில் வந்து கீழேருந்து மேலே வரைக்கும் எவ்வளவோ ஓடி ஓடி சம்பாதிச்சாலும் ஒன்றே ஒன்று நம்ம கிட்ட மிஸ் ஆகிட்டே இருக்கும். அது என்னன்னு யோசிக்கும் போது தான் தெரியும் நம்ம அம்மாவுடைய சமையல்னு. சென்னையில் காலையில் காஞ்ச இட்லிக்கும் மதியானம் அம்மா உணவும் இருக்க, நைட்டு ஏதோ ஒரு கடையில் ஏதோ ஒரு சிக்கன் ரைஸை வாங்கி சாப்பிட்ற பல இளைஞர்களில் நானும் ஒருத்தவங்க. வேலை பார்த்து விடுமுறைக்கு ஏங்கி பஸ் ஏறி கூட்டத்தில் நின்று அட்லாஸ்ட் வீடு சேர்ந்தோடனே அம்மா மூஞ்சியை பார்த்தோடனே அவள் ஒன்று சமைச்சு தருவா, அதை சாப்பிட்றப்ப இருக்கும் பாருங்கள் சுகம்.